வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் பாருங்க, புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. சென்னையுடைய டிராஃபிக்கு பல மடங்கு பெருகிடுச்சு. 1,20,00,000 பேர் வாழற பகுதியில் நெருக்கமான டிராஃபிக் தான். இதை யாரும் சொல்லி தெரியறதில்ல. அதிகமான டிராஃபிக்கை வந்து இன்னைக்கு மெட்ரோ, பஸ், பேருந்து, ரயில்வே, எம்ஆர்டிஎஸ் எல்லாம் வந்து கூட மிக அதிகமான டிராஃபிக்காக தான் இருக்குது. இதை ஆள்ற கட்சி தான் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி மக்கள் குணம் சீர்படுத்தணும். ஆனால் டிராஃபிக் மக்களும் டிராஃபிக் ரூல்ஸை முதல்ல அதை சரிப்படுத்திக்கணும். அவங்கவுங்களுடைய நகரம் அதை வந்து தெளிவான முறையில் நம்ம போக்குவரத்து விதிமீறல் இல்லாமல் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, வர முடியல, டைம் லேட் ஆகிடுது காலேஜ்லாம் போகிறதுக்கு. பயங்கரமாக தான் இருக்குது, நம்ம எல்லாம் இடங்களில் தான் இருக்குது. மெட்ரோ ஒர்க்காக இருக்கிறதுனால இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. முடிந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சென்னையில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பஸ் இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணாமல் மெட்ரோலேயே போகிறோம். நாங்கள் டிராஃபிக்காலேயே ஆக்சுவலி ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸ்க்கு வந்து அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒன் வேஸ் எடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன் வேல போகும்போது ஆப்போசிட்ல வர பசங்கள் தான் ஆக்சுவலாக தப்பு. அரசாங்கம் ஆல்வேஸ் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணணும். நாங்க சொல்லி தான் அரசாங்கம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நீங்க அரசாங்கத்துக்கு தெரியாதா, அவங்களும் இதே ரோட்டை தானே யூஸ் பண்றாங்க. கட்டாயமா எல்லாருக்கும், எல்லா மினிஸ்டர்ஸும், எல்லாருமே, எம்எல்ஏஸ் எல்லாரும் இதே ரோட தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கே தெரியும். டிராஃபிக்ல பைக் ஓட்டுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் இல்லாம இப்போ டிராஃபிக் போனா சிக்னல்ல கேமராவை செட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தாண்டி நின்னாவே பெனால்டி ஃபைன் போடுறாங்க. கஷ்டமா சிட்டி டிராஃபிக்ல கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அது நிறைய வந்து ரோடுங்கள்ல பார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. டூ வீலர்ஸ் எல்லா வண்டியுமே பார்க்கிங் சரியான ஸ்பெஷலிஸ்ட் இல்லாதனால டிராஃபிக்ல போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கு. பைக் ஓடுற கஷ்டமா தான் இருக்கு. டிராஃபிக் பயங்கரமா தானா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் பாருங்க, புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க.